நண்பர்கள் அனைவருக்கும் காலை மதிய மாலை இரவு வணக்கங்கள். சூர்யா 37 திரைப்படத்தினுடைய அஃபிஷியல் அப்டேட் வெளியாகிருக்குது. இந்த அப்டேட்டை யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே வி ஆனந்த் அவர்கள் தான் வந்து ட்வீட் பண்ணியிருக்காரு. எதனால் கே வி ஆனந்த் அவர்கள் வந்து வெளியிட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த திரைப்படத்தை இயக்க போகிறதே கே வி ஆனந்த் அவர்கள் தான் அப்படிங்கிற விஷயத்தை அவர் வந்து ட்வீட் பண்ணியிருக்காரு. இதில் முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா சூர்யா 37 திரைப்படத்தை இயக்க போகிறது இறுதிச் சுற்று இயக்குனர் அப்படின்னு சொல்லி நிறைய பேச்சுகள் வந்து அடிபட்டது. ஆனால் சூர்யா 37 திரைப்படத்தை கே வி ஆனந்த் அவர்கள் தான் இயக்க போகிறாரு அப்படின்னு அவரே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் எல்லாருமே மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்துக்கு உள்ளாவாங்க அப்படின்னு தான் சொல்லணும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூர்யா அவர்களே ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இறுதிச் சுற்று இயக்குனர், மிக சிறந்த ஒரு இயக்குனர் தான், அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை, பயங்கரமாக வந்து பிரசன்ட் பண்ணக்கூடியவர் தான். ஆனாலும் சூர்யா அவர்கள் நடித்த அயன் மாற்றான் அப்படின்னு இரண்டு திரைப்படங்களை நம்ம கே வி ஆனந்த் அவர்கள் வந்து எடுத்திருக்காரு. கே வி ஆனந்த் அவர்கள் சூர்யா அவர்களை எப்படி கையாளணும், எப்படி பிரசன்ட் பண்ணணும் அப்படின்னு முழு வித்தையும் தெரிந்தவர் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து சூர்யா அவர்களை வேற ஒரு கோணத்தில் ரொம்பவே அழகாக வந்து பிரசன்ட் பண்ணியிருந்தார் ஸ்க்ரீனில். ஸோ அதனால் சூர்யாவுடைய ரசிகர்கள் இந்த காம்போவை ரொம்பவே வந்து சந்தோஷத்தோடு ஏற்றுக்கிறாங்க, அதோடு எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிறது தான் நம்மளை கருத்தாக இருக்குது. ஓகே, இந்த படத்தை பார்த்தீங்கன்னா மேலும் பல அப்டேட்டுகள் வந்து கே வி ஆனந்த் அவர்கள் வந்து ட்வீட் பண்ணியிருக்காரு. அதில் முக்கியமாக சொல்லப்போனால் லைகா நிறுவனம் தான் இந்த திரைப்படத்தை வந்து தயாரிக்க இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காரு. அது போக ஹாரிஸ் ஜெயராஜ் அவர் தான் வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து இசையமைக்கிறாரு அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஹாரிஸ் ஜெயராஜ், கே வி ஆனந்த், சூர்யா, லைகா, இந்த மாதிரி ஒரு பெரிய டீம் வந்து இணைஞ்சிருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட் டைரக்டராக கிரண் அவர்கள் வந்து ஒர்க் பண்ணுறாரு. ஓகே, இது மாதிரி வந்து நிறைய சினிமா நியூஸ்கள்லாம் நம்பகத்தன்மையுள்ள சினிமா செய்திகளை நீங்கள் அறிந்து கொள்ளணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அந்த பெல் பட்டனை சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் அப்டேட் பண்ணுற அனைத்து வீடியோ உங்களுக்கு உடனடியாக அப்டேட் ஆகும் தெரிவிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள். மேலும் இந்த கூட்டணி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், கோயிலில் டிங் டிங் மணி அடிப்போம்லையே அது மணிக்கு ஒரு பெல் வரும், அந்த பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு மேலே ரெண்டு கோடு வரும், அப்போ தான் நீங்கள் கரெக்டாக கிளிக் பண்ணிக்கிறேன்னு அர்த்தம். இல்லைனா சரியாக கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? நன்றி டாடா பாபா டேக்கர். நான் உங்கள் அன்பு தோழன் ஏ ஆர் எம் முத்து.